வெல்கம் டு கோரன் வித் கௌதம் சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ அப்லோட் பண்ணி. சரி, இந்த வாரம் வீக்கெண்ட் ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பென்சில்வேனியா அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்க பகோடா அப்படிங்கிற இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரெஸ்டாரண்ட்காக கட்டியிருந்திருக்காங்க. பட் கட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்புறம் ஒரு அபேண்டடாக விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னு பார்த்தா அவங்களுக்கு ஏதோ பேங்க்ரப்சி வந்ததுனால விட்டுட்டதாக சொல்கிறாங்க. இது போகிற இடமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரைவே சூப்பராக இருக்கும். நம்ம அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கடந்து தான் அந்த இடத்துக்கு போகணும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த கட்டடம் தான் பென்சில்வேனியா மவுண்டெயினில் இருக்கக்கூடிய ரீடிங் அப்படிங்கிற சிட்டியில் இருக்கக்கூடிய பகோடா அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டாக கட்டி இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இது டூரிஸ்ட்டுக்காக மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். பட் ஆனால் இங்கே வந்து கடை எதுவுமே இல்லை. பார்க்கிங் ஃபீ எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் வந்து பார்க் பண்ணிக்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் ஃபுட்டு எல்லாமே ப்ரிப்பேர்டாக வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா இங்கே பக்கத்தில் இந்த கடையும் இல்லை, நீங்கள் அதுக்கு கீழே இறங்கி போய் சிட்டிக்குள்ளே போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி நாம் பார்க்கலாம். ரொம்பவே காமாக இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு சிட்டி லைஃப் வந்து போர் அடிக்குது, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1 hour ஆகுது, நான் 2 hour ஆகுது, நான் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், எந்த சத்தமும் கேட்காம ரொம்ப அமைதியான இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹைக்கிங், ட்ரெக்கிங், சைக்கிளிங் அந்த மாதிரி இதுலெலாம் இன்ட்ரெஸ்ட் நிறையா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் போகலாம். ஏன்னா கீழேருந்து மேலே வர்றதுக்கு நிறைய பேர், நானே பார்த்தேன், நிறைய பேர் சைக்கிளில் வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு இல்லையா, வின்டர் முடிஞ்சு. ஸோ அந்த டைமில் கூட நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு வரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. பட் அதே மாதிரி வரும்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாத்தையும் நீங்களே எடுத்துகிட்டு வந்துடுங்க. மேலே ஒன்றுமே உங்களுக்கு இருக்காது. ரெஸ்ட் ரூம் கூட இங்கே இல்லை. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரீடிங் பகோடா பற்றின டீட்டெயில்ஸ், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த சீட்டில் இருக்கும் பாருங்கள். இது நீங்கள் படிச்சு கூட வெப்சைட்லேயும் இருக்குது, பட் நீங்கள் அதுலேயும் படிச்சுட்டு கூட இந்த இடத்துக்கு வரலாம். ரீசெண்டாக நான் வந்து ட்ரோன் வாங்கியிருந்தேன், டிஜிஐ மினி 3 ப்ரோ மாடல். ஸோ அந்த ட்ரோனில் தான் நான் இந்த வீடியோனுமே நான் எடுத்தேன். எனக்கு ரொம்ப நாளாகவே ட்ரோன் சீரியஸ் மாதிரி போடணும்னு ஆசை. ஸோ அதனால் என்னுடைய எல்லா வீடியோவிலையும் கொஞ்சமாவது ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக நான் இதை வாங்கியிருந்தேன். இந்த இடத்துல ட்ரோன்ஸ் அலோவ் பண்ணியிருந்தாங்க, ஏன்னா சில இடத்துல எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம போயிட்டு வீடியோ எடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல இருந்ததுனால என்னால் எடுக்க முடிஞ்சது. இருந்தும் என்னால் 100 ஃபீட்டுக்கு மேலே ட்ரோன்ஸை வந்து யூஸ் பண்ண முடியல. ஏன்னா அன்றைக்கின்னு பார்த்து எனக்கு பயங்கரமான விண்டு இருந்துச்சு. பட் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை எடுத்திருப்பேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரோன்ஸ் நிறையா யூஸ் பண்ணி நிறையா வீடியோஸ் பண்ணலான்ட்டுருக்கேன். ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, எல்லாம் நிறைய இடத்துல அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நான் அதை அப்கமிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக நான் அதை யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இன்னொரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவோட நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.